வெல்கம் டு கற்க கசட்டர. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான சாப்டர் பத்தி பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமினேஷன்ஸ்ல இது வரைக்கும் இந்த மேத்ஸ் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதாவது அந்த 50 கொஸ்டின்ஸ்ல வரக்கூடிய மேத்ஸ் பார்ட்ல எங்கெங்கிறதுலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி படிக்கலாம் அதை பத்தி நம்ம இந்த வீடியோஸ்ல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி சூப்பரா கிடைக்கும், கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல டிஎன்பிஎஸ்சி இருக்குல்லா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, அதே போல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்க்குமே நீங்க தயாராகிறீங்க அப்படின்னா, அன்அகாடமி அப்ளிகேஷன் மூலம் நீங்க கிளாஸஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் கிளாஸஸ், அன்லிமிட்டட் அக்சஸ் இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பிளஸ் கோர்சஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, அதுல ருத்தீஷ் லைவ் அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே போல வர 15ஆம் தேதி, நவம்பர் 15ஆம் தேதி ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. இந்த ஃபுல் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் மார்க் வந்து டாப்பர்ஸ் எடுக்கிறீங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் 10 மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்லிமிட்டட் அக்சஸ், அன்லிமிட்டட் கிளாஸஸ் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதியும், அடுத்த டெஸ்ட் 22ஆம் தேதியும், அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதியும் போட்டிருக்கோம். நீங்கள் கிளாஸஸ் டெஸ்ட் வந்து பாருங்க. அதே போல டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 கொஸ்டின் பேப்பர், 2019 கொஸ்டின் பேப்பர். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன். 2019 வந்து பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 8 கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். 3 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேக்டாக வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி படிக்கலாம், ரொம்ப குழப்பமாக இருக்கும், ஐயோ ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்களோ, அதில் ஒருவேளை கொஷின்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு தெரியாமல் இருக்கோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுதான் இல்லைங்க, சோர்ஸ் எல்லாம் நம்மள்கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா, சோர்ஸ் எல்லாமே நம்மள்கிட்ட தான் இருக்குது. என்ன சோர்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், 6th to 10th புக் பேக்கில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்ஸ் போதும். ஓகேங்களா, நான் எதுவுமே இன்னும் படிக்க ஆரம்பிக்கல, இதையாவது படிக்க. ஓகேங்களா, இந்த இது எதுக்காக அப்படின்னா, இதை மட்டும் படிச்சுட்டு போன்னு சொல்ல, எதுவுமே நான் படிக்காமல் இருக்கிறதுக்கு இதை மட்டும் பாருங்க, உங்களுக்கு 100% ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதான் வரும். ஓகேங்களா, ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 2x² + p + 3x + 5 என்னும் பல்லுறுப்புக்கோவையின் இரு பூஜ்ஜியங்களின் கூடுதல் பூஜ்ஜியம் எனில் பியின் மதிப்பு என்ன? இது 2019 கொஸ்டின் பேப்பருங்க, 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்படியே கீழே இருக்கிறேங்க பாருங்க. ஓகேங்களா, 10th புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின். ஓகேங்களா, 10th புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2x² + 2 + p + 3x + 20 கூடுதல் பூஜ்ஜியம் எனில் பியின் மதிப்பு என்ன? 20 கூடுதல் பி பூஜ்ஜியம் எனில் பியோட மதிப்பு என்ன? அப்படியே கேட்டிருக்குங்க. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அப்படியே உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டினே. ஓகேங்களா, நீங்கள் புக் பேக் கொஷின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ஈஸியாக அட்டம் பண்ணியிருக்கலாம், அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டின். 2வது கொஸ்டின் நம்மளாக போடுறதாங்க, ரெண்டாவது கொஸ்டின் நம்மளாக போடுறதான். ஓகேங்களா, அந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், இது நம்மளாக போடலாம். ஓகேங்களா, ஏபிஜிபியில் கூட வச்சு கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தது பாருங்கள், 3வது கொஸ்டின், இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள், ஏயின் வரிசை எம் இன்டு என், பியின் வரிசை பி, இந்த கொஸ்டின் கூட அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. இது எங்கெங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, 10th புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் தாங்க, 10th புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் தான், அப்படியே பார்த்துக்கோங்க, ஒன்றுமே இல்லை. அதான் சொன்னீங்களா, ஆப்ஷன் கூட மாற்ற மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன், ஆப்ஷன் அது நான் அதான் இதுதான் நிறைய பேர் ப்ரூஃபோடு போடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க போன வீடியோஸ்லேயே. இல்லை, நம்ம அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு ஃபேக்ட்ஸும் நீங்கள் பழைய வீடியோஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக நம்ம வீடியோஸில் கிடைக்கும். ஓகேங்களா, ஃபேக்டோரியல்ஸ் படி தான் போட்டுக்கிட்டுருக்கோம், அதுவும் ப்ரூஃப் ஒரு ப்ரூஃப் பண்ணி இதுதான் வரும் இப்படி தான் கேட்குறாங்க அப்படிங்கிற கொடுக்குறோம். இல்லை நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள், 10th புக் பேக் கொஷின்ஸ் அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த கொஷின் பாருங்கள், முக்கோணத்தின் இரு கோண இரு சமவெட்டி
சமவெட்டிகள் சந்திக்கும் புள்ளி என்ன? உள்வட்ட மையம், ஒண்ணுமில்லை. பாருங்க முக்கோணத்தின் எய்த்து புக்பேர், இதுக்கெல்லாம் எய்த்து புக்பேர் க்வெஸ்சன். முக்கோணத்தின் கோண இரு சமவெட்டிகள் சந்திக்கும் புள்ளி என்ன? உள்வட்டம். பார்த்தீங்களா, அப்படியே புக் பேக் க்வெஸ்சன். இந்த புக் பேக்குல இருக்குங்களா, இந்த புக் பேக்குக்கு மேலே ஒரு குறிப்புன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா, அந்த குறிப்பு தான் அடுத்த க்வெஸ்சன் நம்ம கேட்டிருக்காங்க. அதுவும் பாருங்க அந்த க்வெஸ்சன் தான் நமக்கு அடுத்த என்ன சொல்றது க்வெஸ்சன்ஸாகவே கேட்டிருக்காங்க. அது நமக்கு ஒரு ஆச்சரியம் தான். பாருங்க முக்கோணத்தில் நடுகோட்டு மைய கோடுகளை எந்த விகிதத்தில் பிரிக்கும்? பாருங்க நடுகோட்டு மையம் நடுகோடுகளை 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்கும். அது 8th புக் தான் ஓகேங்களா. முடிஞ்சிச்சு, சிம்பிள். உங்களுக்கு அப்படின்னா 8 க்வெஸ்சனில் 4 க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு வந்து புக் பேக் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, மீதி 4 க்வெஸ்சன்ஸ் ப்ளஸ் போடுற மாதிரி தான் ஓகேங்களா. நீங்களே சால்வ் பண்ண ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ சராசரி ரொம்ப ஈஸி ஓகே, எல்லா நம்பரையும் கூட்டி எக்ஸோட வேலையை மட்டும் கண்டுபிடிக்கலாம். அது ரொம்ப ஈஸி தான். தகு உட்கணம் ஓகேங்களா, தகு உட்கணம்னா 2n-1 அவ்வளோதான். அப்போ 2 பவர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 அப்போ 2 பவர் 6-1 ஓகேங்களா, 64 வரும். 64-1 63, இதுதான் தகு உட்கணம். ரொம்ப ஈஸி. அதே a-b = b-a ஓகேங்களா. அப்படின்னா அதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இது இங்கிட்டு போணுச்சுன்னா 2a வரும், = 2b வரும். இந்த 2க்கும் இந்த 2க்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஏபி ஆன்சர். அவ்வளோதாங்க, ஃப்ராக்ஷன் ஆஃப் மீன்ஸ் தான், ரொம்ப ஈஸியாக போட்டக்கூடியதான். மற்ற எல்லாமே நான் காமிச்சிட்டேன். இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய சம் தாங்க அப்படின்னு. ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதெல்லாம் பார்த்துட்டாங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், 2019 கேட்டிருக்காங்க. 2019 1,2, 4,6, x,6, 3,2 என்பதில் இவரசி இணைகரத்தின் முனைகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஐயோ நம்ம மண்டே குழப்பலாம், ஒன்றும் தேவையில்லை மக்களே. பாருங்க மக்களே, உங்களுக்கானதான் அப்படியே ஓகேங்களா, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் க்வெஸ்சன்ஸ், அப்படியே உங்களுக்கு புக் பேக் க்வெஸ்சன் 10th ஓகேங்களா. 10th புக் பேக் அப்படியே க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாமினேஷன்ஸில் 27th க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. 2017 எக்ஸாமினேஷன், 2017 5 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. 2018 பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறேன், 5 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 5 க்வெஸ்சன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளா சால்வ் பண்ணி போடக்கூடிய சம் தான். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாகவே கேட்கல, ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் பாருங்கள், அப்படியே கேட்டிருக்காங்களா. ஓகே அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், பி எனும் புள்ளி வட்ட மையம் ஓவிலிருந்து 20 இதெல்லாம் பார்த்தோன்னு மிரண்டிருப்போம் 2017. ஐயோ க்வெஸ்டின் ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்க அந்த க்வெஸ்டின். அந்த க்வெஸ்டின் ஈஸி தான், மேக் க்வெஸ்டின் சொல்கிறேன். இது கொஞ்சம் ஈஸி கஷ்டமாக இருக்குது, ஒன்றுமே இல்லைங்க. அப்படியே பாருங்க, பி எனும் வட்ட மையம் ஓவிலிருந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, ஆப்ஷன் கூட மாற்ற மாட்டாங்க ஓகே, ஆப்ஷன் கூட மாற்ற மாட்டாங்க. அடுத்த க்வெஸ்டின் பாருங்கள், விகிதமுறை எண்களின் கூட்டல் சமணி, இதுவும் 2017 தான் கேட்டிருக்காங்க. இது 8th புக். அப்போ 0, 1, -1, 2 ஓகேங்களா, அப்படியே கொடுத்துருக்காங்க, அப்படியே புக் பேக் க்வெஸ்சன் ஓகேங்களா, ஆப்ஷன் கூட மாறல. அப்போ உங்களுக்கு இப்போ நான் இது காமிச்சதில் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புக் பேக் க்வெஸ்சன்ஸை ஓரளவு கிளாஸ் 8th to 10th புக் பேக் க்வெஸ்சன்ஸ் மேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி எத்தனை கேள்வி இருக்கட்டும், 5 கேள்வினா 3 கேள்வி ரைட் ஆகும், 8 கேள்வினா 4 கேள்வி ரைட் ஆகும், ஒரு 10 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா 5 கேள்வி ரைட் ஆகும், அவ்வளோதான். அதாவது நான் எதுவுமே படிக்கலை சார், என்ன என்ன பண்ணுறீங்கன்னு தெரிலங்க, நான் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறதும் தெரில. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதையாவது படிக்கணும் தான் நான் சொல்கிறேன். இதை மட்டும் படிச்சுட்டு போங்க, நான் சொல்ல கிடையாதுங்க, மறுபடியும் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு கைட் மாதிரி ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு தூண்டுகோல் ஓகேங்களா. இது இப்படி தான் க்வெஸ்சன் கேட்குறாங்க, இதையாவது நீ படி, அதை தான் நான் சொல்கிறேன் சரிங்களா. நல்லா படிங்க. இவ்வளோ நாள் இந்த 30 நாள் இருக்கீங்களா, அந்த கடைசி அந்த 20 நாள் எவ்வளோ வேணால் படிச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறது தான், கடைசி 20 நாள் எவ்வளோ வேணால் படிங்க, முடிஞ்சிடுச்சு, சிம்பிளாக முடிச்சிருக்கேன் சரிங்களா. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.